கார் பந்தயத்திற்கும் கடலில் பேனா வைக்கவும் கோடிக்கணக்கில் செலவு செய்யும் விடியோ அரசுக்கு போக்குவரத்து ஊழியர்களுக்கான பலன்களை அளிக்க மனம் வராதது ஏன் என சென்னை சென்ட்ரல் போக்குவரத்து கழக பணிமனை முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சென்ட்ரல் பணிமனை முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரையிலும் ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியாத அரசு முன்வரவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கார் பந்தயத்திற்கு 40 கோடி ரூபாயும் கடலில் பேனா சிலை வைக்க 82 கோடி ரூபாயும் ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்க 500 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கும் விடியோ அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கான 70 கோடியை மட்டும் ஒதுக்காமல் வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் வீண் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதை விடியோ அரசு நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இன்னைக்கு கார் ரேஸுக்கு வந்து 42 லட்சம் சார், 42 கோடி இன்னைக்கு அந்த நல்லா இருந்த ரோடெல்லாம் எடுத்துட்டு ரெண்டாவது பேனா வைக்கிறதுக்கு 82 கோடி. இது போல வந்து அரசு வீண் செலவுகள் செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் கேட்குறதுனால வரக்கூடிய மொத்த செலவு வந்து உழைக்கிற எங்களுக்கு மொத்தத்துக்கு 70 கோடி தான் சார் செலவாக போகுது. ஓய்வு பெற்றவங்களுக்கும் எங்களுக்கும் கொடுக்குறது இதை தான் சார் கேட்குறேன். எங்களுடைய உரிமை, எங்களுடைய பணம், எங்களுக்கு செய்யணும்னு ஒரு நல்ல எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு வேணும். அரசாங்கம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, அதனால் இதை கருத்தில் கொண்டு போக தொழிலாளிங்க வேலைக்கு வரணும் அப்படிங்கிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லா துறைக்கும் கொடுக்கும்போது எங்கள் துறைக்கும் மட்டும் எப்படி இல்லைன்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும். ஓய்வுபட்ட தொழிலாளி 8 வருஷமாக டிஏ உயர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. எங்களுக்கும் கரண்டில் இருக்கிற தொழிலாளிக்கும் வந்து 13 மாதம் டிஏ அரியர்ஸ் இருக்குது. இது இல்லாத ஒப்பந்தம் போட வேண்டியிருக்குது. ரிட்டையர்ட் ஆகிற போகிற தொழிலாளி வெறுங்கையோட வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அது இல்லாத வேலைக்கு ஆள் எடுக்கணுன்றோம். இப்படி நாங்கள் ஒரு 6 கோரிக்கை வச்சு போராடுறோம். ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்ற இந்த அரசாங்கம் முன் வரல. அதனால தான் இந்த காலவரையற்ற இந்த வேலை நிறுத்தத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். திருப்பத்தூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து ஊழியர்களுக்கு டிஎஸ்பி மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பத்தூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு இருந்த திருப்பத்தூர் டிஎஸ்பி செந்தில் போக்குவரத்து ஊழியர்களை நோக்கி வெளியே செல்லுங்கள் என மிரட்டல் தோணியில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து திருப்பத்தூரில் இருந்து சேலம் செல்லும் சாலைகள் போக்குவரத்து ஊழியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். உரிமை குரல் கொடுப்போரை காவல்துறையை ஏவி நசுக்குவதே விடிய அரசின் வாடிக்கையாக உள்ளதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகள் வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்று கண்டன கோஷம் எழுப்பினர். போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தால் குறைவான பேருந்துகள் இயக்கப்பட்டன. பொன்னேரி பணிமனையில் இருந்து அரசு ஓட்டுநர்கள் இல்லாமல் தனியார் பேருந்து மற்றும் தினக்கூலி ஓட்டுநர்களை கொண்டு அரசு பேருந்துகளை இயக்குவதற்கு தொழிற்சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் காரணமாக 50% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கத்தினர் வேலைநிறுத்தம் காரணமாக காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து மிக குறைந்த அளவிலான அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். 25% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு செல்கின்ற அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள் என கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். சேலத்தில் மெய்யனூர் கிளை அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் நெற்றியில் பட்டை நாமமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் சென்ன கிருஷ்ணன் தலைமை தாங்கினார். அப்போது பேசிய அவர், அனுபவம் இல்லாதவர்களை கொண்டு பேருந்துகளை இயக்குவதால் பயணிகளின் உயிருக்கு ஆபத்து என குற்றம் சாட்டினார். ஒரு வண்டிக்கு 2 பேர்னா இன்னைக்கு ஒரு தொழிலாளி வேலை செய்வார், நாளைக்கு ஒரு தொழிலாளி வேலை செய்வார். இன்னைக்கு நாளைக்கு அவருக்கு லீவு, ஆனால் நாளைக்கு வரக்கூடிய தொழிலாளி வரல, அவர் வீட்லேயே இருக்கார். நேற்று வந்தவரையே வச்சு இன்னைக்கு வண்டி இயக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேற்று மதியானம் ஏறினவங்க இன்றைக்கி மதியானம் இறங்குவாங்க. அவங்களையே வச்சு நீ வந்து ஒரு ட்ரிப் கட் பண்ண, 2 ட்ரிப் கட் பண்ண அப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் டெம்போவில் ஓட்டுறது டிரைவருங்க, இல்லை பஸ் ஓட்டுறது இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் ஓடுறவங்க, ஆர்டிஓ ஆஃபீஸில் தற்காலிக டிரைவருங்களாம் கொண்டாந்து வச்சு ஓட்டிகிட்ருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பயணிகள் உயிருக்கு மிகுந்த பாதுகாப்பு இல்லாதது. மேலும் சேலம் 5 ரோட்டில் அனுபவம் இல்லாத ஓட்டுநரை கொண்டு இயக்கப்பட்ட அரசு பேருந்து பாதி வழியில் பழுதாக்கி நின்றதால் பயணிகள் உதவியுடன் பேருந்தை நகர்த்தி செல்லும் நிலை ஏற்பட்டது.
கரூரில் குறைவான பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பேருந்து நிலையத்தில் ஏராளமான பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தால் கரூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, முசரி உள்ளிட்ட 5 போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து குறைவான பேருந்துகளை இயக்கப்பட்டன. மேலும் தனியார் பள்ளி ஓட்டுநர்கள், மினி பேருந்து ஓட்டுநர்களை கொண்டு அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டத்தில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விடியாதிமுக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களை வஞ்சிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அத்துடன் குறைந்த அளவிலான பேருந்துகளை இயக்கப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். கடலூர் மாவட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக 50% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. இதனால் பணிமனைகளில் அரசு பேருந்துகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பணிமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட தொழிற்சங்க நிர்வாகிகள், ஊழியர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதால் பொதுமக்கள், மாணவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிலாளர்களை பேருந்து வளாகத்தில் இருந்து வெளியேறுமாறு மண்டல பொது மேலாளர் மற்றும் கிளை மேலாளர்கள் காவல்துறையினர் மூலம் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் காவல்துறையினருக்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக பேருந்தை உள்ளே நிறுத்த வரும்போது கிளை மேலாளர் அவர்கள் தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி வந்து இடைஞ்சல் பண்ணாதீங்கன்னு வந்து எல்லா முன்னாலேயும் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து அமைதியான முறையில் தான் இந்த வேலை நிறுத்தத்தை பண்ணிகிட்ருக்குறோம். அவர் தான் வந்து தூண்டுதலுக்கு உறுதுணையாக போயிட்டுருக்காரு. உள்ளே வந்து எங்களால் வண்டி ஓட்ட முடியாது, நாங்கள் இந்த ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொழிலாளி வண்டி உள்ளே விடுறோம். ஆனால் அந்த மரியாதைக்குரிய கிளை மேலாளர் ராஜ்குமார் அவர்கள் உள்ள வண்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் வந்து பேசுகிறார். விருதாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தற்காலிக ஊழியர்களை கொண்டு அரசு பேருந்துகள் இயக்குவதை கண்டித்து பணிமனை அதிகாரிகளை முற்றுகையிட்டு போக்குவரத்து தொழிலாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் தற்காலிக ஊழியர்களை வைத்து அரசு பேருந்துகளை இயக்கி வருவது பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என அதிகாரிகளுக்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் எச்சரித்துள்ளன. செங்கல்பட்டில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பேருந்து நிலையத்தில் சுமார் 150 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கே நகர் பணிமனையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதிமுக ஆட்சியில் வழங்க முன்வந்த அகவிலைப்படியை திமுக தொழிற்சங்கம் ஏற்க மறுத்துவிட்டு தற்போது விடியாதிமுக அரசுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்காமல் பேருந்துகளை இயக்கி ஒட்டுமொத்த போக்குவரத்து தொழிலாளர்களையும் வஞ்சித்துள்ளதாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வரும் நாட்களில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் தீவிரம் வெளிப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். தொழிற்சங்கங்கள் எவ்வளவோ இறங்கியும் மன்றாடி பார்த்தும் நிலுவையில் உள்ள அகவிலைப்படியில் ஒரு பகுதியாவது இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு வழங்குங்கள். வருகின்ற பொங்கலாவது ஒரு இனிப்பான பொங்கலாக இருக்கட்டும். உங்களுடைய செய்தி ஒரு நல்ல செய்தியாக போக்குவரத்து தொழிலாளர் குடும்பத்தில் ஒழிக்கட்டும் என்று கேட்டு பார்த்தும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. நான் வந்த 90 நாட்களிலே உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் முடித்து விடுகிறேன். உங்கள் குடும்பங்கள்லாம் சுபீட்சமாக இருக்கும், நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்று அப்படியே போய் பேசினார் சார். இன்றைக்கு 3 வருஷம் ஆக போகுது, இதுவரைக்கும் உங்களுக்கு 10 பைசா கொடுக்கல சார். உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு அக்கிரமம் இந்த போக்குவரத்து துறையில். எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே ஓய்வு பெற்றவனும் சர்வீஸ் செய்கிறவனும் சேர்ந்து போராட்டம் பண்ண வரலாறு கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஆனால் இங்கே மட்டும்தான் அந்த அக்கிரமம். விடிய விடிய ஓட்ட சொல்கிறாங்க, இவங்க வந்தாலே விடிய விடிய ஓட்ட சொல்லுவாங்க. 5 மணி நேரம் ஓட்டினா 2 மணி நேரம் ஓட்டி கொடுப்பாங்க, மீதி 3 மணி நேரம் அந்த ஆடிட்டிங்கில் போட்டு அவங்க கொள்ள அடிச்சு போயிடுவாங்க அதிகாரிங்க. என்ன இது 100 நாள் சாதனை அது சொன்ன மாதிரி.
ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு உள்ள நிலையில் பெரம்பலூர் பணிமனையில் பணிபுரியும் போக்குவரத்து ஊழியர்கள் பணிக்கு வராவிட்டால் பணியிட மாற்றம் செய்யப்படுவீர்கள் என கிளை மேலாளர் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பேருந்து பணிமனை முன்பு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் ஒன்று கூடி விடிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். அப்போது தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்களை கொண்டு பேருந்துகளை இயக்குவதால் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். குறைவான பேருந்துகள் இயக்கப்பட்டதால் படிக்கட்டில் தொங்கியபடி பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்த அவலம் அரங்கேறியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பணிமனைகள் இருந்து 80% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. கிராமப்புறத்திற்கு அரசு பேருந்துகள் செல்லாததால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சிரமம் அடைந்தனர். அரசு போக்குவரத்து ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை விடியா திமுக அரசு நிறைவேற்றாததால் தான் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 100 நாளில் தொழிலாளர்களின் குறைகளை தீர்ப்பேன் என்று கூறி ஆட்சிக்கு வந்து ஏமாற்றிய விடியா திமுக அரசை கண்டித்து புதுச்சேரியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் பணிமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50 ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விடியா திமுக அரசை கண்டித்தும் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு உள்ளதால் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி திருவாடானை ஆகிய பகுதிகளில் இருந்து திருச்சி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர்.